வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் வரும். இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஓரோட ஓரல் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா தமிழகத்தோட சமணர்களின் பூமி அப்படின்னு ஒரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோட வரலாறு பற்றி பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து அது சுதந்திரத்துக்கு முன்பு வரை அதற்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லி அழைச்சிருந்தாங்க. அதாவது இந்திய யூனியனோடு இணைந்த முதல் சமஸ்தானம் அப்படிங்கிற சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய திருச்சி மாவட்டத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதன் பிறகு 1974 ஜனவரி 14 தேதி வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது தஞ்சாவூர் பகுதியிலேருந்து ஒரு சிறு குறிப்பிட்ட பகுதியும் திருச்சியிலேருந்து ஒரு பகுதியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது 1974 ஜனவரி 14 தேதி பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவோடு இணைந்த முதல் சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து கிமு 2 சேர்ந்த சமண குகை கோயில் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஓவியம் ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து குடுமியான் மலை கல்வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப பாண்டியர் காலத்தோட சிறப்பு அங்கே இருக்குது. அடுத்தது வந்து வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடு இதெல்லாம் வந்து பாண்டிய காலத்தோட சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பள்ளி வாசல் ஒன்று இருக்குது. அதாவது பள்ளி வாசல் அப்படின்னாலே முஸ்லீம்களோட புனித இடமாக வந்து கருதப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாபா பள்ளி வாசல் அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்களும் வந்து போகக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காட்டுப்பாவா பள்ளிவாசல் தான். அடுத்தது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அனந்த சயனத்தில் ஒரு மிகப்பெரிய குகை கோயில் அப்படிங்கிறது வந்து திருமயம், அதாவது புதுக்கோட்டையில் திருமயம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். மனிதனின் மிக பழமையான வசிப்பிடத்தில் ஒன்றாக தான் கருதப்படுதான் சித்தன்னவாசல். இது வந்து பெருங்கற்கால சான்றுகளில் வந்து மிகுதியாக கிடைத்துள்ளது அப்படி சொல்கிறாங்க. அதாவது பெருங்கற்கால சான்றுகளில் வந்து மிகுதியாக கிடைச்சிருக்கு. மனிதனோட மிக பழமையான வசிப்பிடங்கள் ஒன்றாக வந்து இந்த சித்தன்னவாசல் கருதப்படுது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. குடுமியான் கல்வெட்டு சொன்னோம், அது வந்து ஒரு இசை கல்வெட்டு. இது வந்து யாரோட காலத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கோச்சடையன் ரணதீரன் அப்படிங்கிறவரோட சமகாலத்தது அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சடையன் மாறன் அப்படின்னு இன்னொரு பேராலையும் வந்து அழைக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீரமாமுனிவர் வந்து இறைப்பணி ஆற்றிருக்காரு. புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவாலயத்தில் வந்து இறைப்பணி ஆற்றிருக்காரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் அருங்காட்சி சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்த்தமலை அப்படிங்கிற ஒரு வந்து முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது. குமரமலை அப்படிங்கிற சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அடுத்து குடுமியான் மலை, சித்தன்ன வாசல், அடுத்தது விராலி மலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலங்கள். இதெல்லாம் வந்து அந்த மாவட்டத்திற்கு யார் ஆட்சியராக இருக்காங்க, அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.